சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் 2024 அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவிலேயே பழமையானதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் இது நிரூபித்திருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம், எழுத்தறிவு பெற்ற சமூகமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிரூபியிருக்கிறோம். சங்ககாலத்தில் பலதரப்பட்ட மக்களும் பல அடுக்குகளில் வாழும் மக்களும் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்து, அங்கு ரோம நாட்டு பானைகள் கிடைத்திருக்கின்றன. இது அயல்நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை உறுதி செய்கிறது. வெள்ளி முத்திரை நாணயங்கள் கிடைத்திருக்கின்றன. கீழடி ஒரு வழமையான வணிகம் செழித்த ஒரு பகுதியாக இருந்திருப்பதால் அந்த சங்ககால நாகரிகத்திற்கு அது ஒரு சிறப்பான ஒரு சான்று. கங்கை சமவெளியுடன் கூட அதனுடைய வணிக தொடர்புகள் இருந்தன. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் இப்பொழுது கீழடியில் 10வது கட்ட அகழாய்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்து, இது வெம்பக்கோட்டை. 5000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நுண் கற்கால பண்பாட்டினை வெளிக்கொணரும் வகையில் இந்த அகழாய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. அடுத்து, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி. 3000 ஆண்டுகால பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான அந்த சான்றினை தேடி இந்த அகழாய்வு நடக்க இருக்கின்றது. அடுத்து, இது புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை. இங்கு இரும்பு கால பண்பாட்டின் வேர்களை தேடி அகழாய்வு இந்த ஆண்டு நடக்க இருக்கின்றது. அடுத்து, தென்காசி மாவட்டம் திருமலாபுரம். இங்கும் இரும்பு காலம் மற்றும் தொடக்க வரலாற்று காலங்களுக்கு இடையேயான தொடர்புகளை நாம் தேடி இந்த அகழாய்வு நடக்க இருக்கின்றது. அடுத்து, இது கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர். புதிய கற்காலம் மற்றும் நுண் கற்கால மக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் பண்பாட்டு கூறுகளையும் வெளிக்கொண்டுவதற்கான ஒரு அகழாய்வு இந்த வருடம் நடக்க இருக்கின்றது. அடுத்து, இது திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம். தொடக்க வரலாற்று காலத்தினுடைய வாழ்வியல் முறைக்கூறுகளை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த அகழாய்வு. அடுத்து, கடலூர் மாவட்டம் மருங்கூர். இதே போல் தொடக்க வரலாற்று பண்பாட்டு கூறுகள் மற்றும் வாழ்வியற் கூறுகள். அடுத்து, இந்த வகையில் பார்க்க போனால் தமிழ்நாட்டின் பல இடங்களில் பரவலாக நாம் நம்மளுடைய அகழாய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். மரபு நம் உரிமை என்றால் மீட்டெடுத்தல் தமிழர்தம் கடமை என்ற உணர்வோடு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுதி தொடங்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதல்வர்களுடைய குறிக்கோளை நிறைவு செய்வதற்காக, அதே நேரம் அறிவியல் சான்றுகளோடு அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தொல்லியல் துறை தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யும். நன்றி. தற்போது கீழடி மற்றும் வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு பணிகளை காணொலி காட்சியின் வாயிலாக மாண்பு முதலமைச்சர்கள் தற்போது பார்வையிடுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர்களே, பெரும்பாள்வை அகழ்வாய்வு அறிக்கை மற்றும் தமிழ்நாட்டு கல்வெட்டு தொகுதிகள் என்னும் நூலினை வெளியிடுமாறு பணிவோடு நான் இப்போது தொல்லியல் துறையினுடைய இணை இயக்குநர்கள் நன்றி உரையாளர். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை 8 இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ள உள்ளது. இந்த அகழாய்வுகளை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மற்றும் இதனுடைய பெரும்பாலை மற்றும் தமிழ்நாட்டு கல்வெட்டுகளின் நூலை வெளியிட்டவர்களுக்கும் மிக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.